ஹாய் ஹலோ நெடி டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி வெர்சஸ் தேட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு வருகிறது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ரெண்டு நாட்களாக இதுதான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பயங்கரமான விஷயமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டூடி என்டர்டைன்மெண்ட்டோட பொன்மகள் வந்தால் இந்த திரைப்படம் வந்து நேரடி தேட்டர் ரிலீஸ் கிடையாது டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஸோ தேட்டர் ஓனர்கள் சங்கம் எல்லாம் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க அப்போ வந்து டுடி என்டர்டெயின்மெண்ட்டோட எந்த படமும் சூரரை போட்டில் இருந்து இனிமேல் அவங்க பண்ணுற எந்த படமும் வந்து தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணாதீங்க டேரெக்டாக நீங்கள் ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க பட் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் கிளம்பியிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாஸ்டர் திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் ரிலீஸ்லாம் இல்லை ரொம்ப நாளெலாம் வந்து வெயிட் பண்ண முடியாது லாக்டவுன் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்து ரிலீஸே பண்ணாலும் தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆக ரெண்டு மூணு மாதம் ஆகுமே ஸோ அது வரைக்கும் எப்படி வந்து இந்த படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்குது இந்த படங்கள் மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள் வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது எல்லாமே மொத்தமாக வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டீம் வந்து ஓடிடிக்கு வந்து படத்தை சேல் பண்ணிட்டாங்க அமேசான் பிரைமுக்கு வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அங்கே தான் வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத ரூமரை வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க பட் பார்த்தீங்கன்னா ஓடிடி இருக்குல்ல ஸோ அவங்களோட ட்விட்டர் ஹேண்ட்லிங் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க மாஸ்டர் படத்தை வந்து அமேசான் பிரைமுக்கு தான் வந்து வாங்கியிருக்கிறோம் காப்பி ரேட்ஸ் பட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ்லாம் கிடையாது தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி அது ரன் ஆகி முடிச்ச அதுக்கப்புறமா தான் வந்து ஓடிடிக்கு கொண்டு வர போகிறோம் அமேசான் ப்ரேமுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ரூமர்ஸ் வந்து மாஸ்டர் படம் பற்றி கிரியேட் ஆகிட்டே இருந்தது இன்னும் சில விஷயங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் படத்தோட ஒரு ஃபைனல் மிக்ஸ்ஸு கூட வந்து பண்ணலை ஏன்னால் ஃபைனல் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ஹேக் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா அமைஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஹேக் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லீக் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் தேட்டர் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸோ வந்து லீக் ஆகிடுது ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்றதை தாண்டி லீக் ஆகிடுது அந்த மாதிரியான விஷயங்கள் மாஸ்டர் படத்துக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மிக்ஸ்அப்லாம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த நிலையில் இவ்வளோ ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கிற இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஸோ ஓடிடியை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அமேசான் பிரைம் தான் வந்து வாங்கியிருக்கிறோம் காப்பி வந்து அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க ஓடிடிக்கு பட் படமானது தியேட்டர் ரிலீஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஓடிடிக்கு வரும் ஸோ தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அண்ட் அதை வந்து நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க ஆரம்பிச்சாங்களோ ஆக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து ஸோ டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து ட்விட்டர் ஹேண்டிலிங்கில் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ரூமர் இதை வந்து நம்பாதீங்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு படமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேட்டரில் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேறு அதுவும் இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்கள் தமிழ் சினிமாவே ரூல் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் இவங்களோட படங்கள்லாம் தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து ஓடிடி ரிலீஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்களும் பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்தை வந்து வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓடிடி பற்றி உங்களோட ரஜினியுடைய கருத்துக்கள் என்ன மாஸ்டர் படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிவி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்